அந்த காட்டில் அப்போ தான் மழைக்காலம் ஆரம்பிச்சிருந்தது. பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டுக்குள்ளேயே இருந்து ஏற்கனவே சேமித்து வச்ச உணவை சாப்பிட்டுக்கிட்டு மழையை ஆனந்தமாக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்களோட வீட்டில் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோரி, இந்த மழை காலத்தில் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து உட்காந்து எனக்கு ரொம்ப போர் அடித்து போயிடுச்சு. ஆமாம் காலுஜி, நாம் இப்படி சும்மா இருக்கக்கூடாது. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணி பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சீக்கிரமாக எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். இந்த மழை காலத்தில் நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் ஃபீல் பண்ணுவாங்க. காலுஜி, நீங்கள் சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. கோரி, இந்த மழை காலத்தில் எனக்கு இப்போ சுட சுட பகோடா சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. அப்படின்னா இந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகள் மனசுலேயும் அதே ஆசை தான் இருக்கும். காலுஜி, உங்கள் ஐடியா என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. சுட சுட பகோடா தயார் பண்ணி எல்லா பறவைகளுக்கும் வியாபாரம் பண்ண போகிறோம். நான் நினச்சது சரிதானே? நீ நினச்சது என்னவோ சரிதான். பகோடா தயார் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம வீட்டில் இருக்கா? காலுஜி, போன தீபாவளிக்கு வாங்கின கடலை மாவும் வெங்காயமும் கிச்சனில் இருக்குது. நீங்கள் போய் சோனா குருவிக்கிட்டேருந்து கொஞ்சம் உப்பும் பச்சை மிளகாயும் வாங்கிட்டு வாங்க. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக சோனா குருவிட்டு நட்டு பறந்து போச்சே. சோனா, கொஞ்சம் பச்சை மிளகாயும் உப்பும் இருந்தால் கூட கடலை மாவும் வெங்காயமும் எங்ககிட்டயே இருக்குது. காலண்ணா, அப்படின்னா நீங்கள் பகோடா செய்ய போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சோனா, நீ ரொம்ப புத்திசாலி, கரெக்டாக சொல்லிட்ட. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இந்த பகோடா நாங்கள் சாப்பிட்றதுக்காக செய்யலை. பகோடா தயார் பண்ணி இந்த காட்டில் உள்ள பறவைகளுக்கு வியாபாரம் பண்ண போகிறோம். அப்புறம் சோனா குருவிக்கிட்ட இருந்த உப்பையும் பச்சை மிளகாவையும் வாங்கிட்ட காலுக்காக தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. காலுஜி, நம்ம கிட்ட இருந்த கல்லமாவும் புழு பிடிச்சிடுச்சு. அதை சலிச்சு எடுக்க இப்போ எனக்கு சல்லடை வேணும். ஓரி, இப்படி நாம் ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு வீட்லேயும் போய் வாங்கிக்கிட்டு இருந்தா நம்ம பக்கடா போடுறதுக்கு இன்னும் 10 நாள் ஆயிடும். அப்படின்னா புழு இருக்கிற கடலை மாவை நாம் ஒன்றும் சுத்தம் பண்ண வேண்டாம். அதில் அப்படியே பக்கோடாவை தயார் பண்ணுவோம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து பகோடா தயார் பண்ணி வியாபாரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பகோடா சாப்பிடுங்கம்மா, பகோடா சாப்பிடுங்க. சூடான பக்கோடா, சுவையான பக்கோடா. காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரோணி குருவி முதல்ல அங்கே வந்தது. இந்த மழை காலத்தில் ரொம்பவும் அருமையான காரியம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சீக்கிரமாக ஒரு பிளேட் பகோடா கொடுங்க. எங்கள் கிட்ட ஒரு தடவை பகோடா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாழ்நாளில் அதை மறக்கவே மாட்டீங்க. பிறகு காங்கன் ரோணி குருவிக்கு ஒரு பிளேட் பகோடா கொடுத்தாங்க. ரோணி குருவியும் அந்த பகோடாவை ருசிச்சு சாப்பிட்டு முடிச்சது. பிறகு சாப்பிட்ட பகோடாவுக்கு 50 ரூபாய் பணத்தை கொடுத்த ரோணி குருவி அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் ரீட்டா கிளி அங்கே வந்தது. கோரி, எனக்கு ஒரு பிளேட் பகோடா கொடு. ஆஹா ஆஹா, அருமையான பகோடா, ரொம்பவும் ருசியாக இருக்கு. ஏன் ருசியாக இருக்காது? புழு புழுத்த கடலை மாவில் போட்ட பகோடா ருசியாக தான் இருக்கும். கோரி, சத்தம் போடாமல் சொல்லு. நீ சொன்னது யார் காதலியாவது விழுந்தா நம்மளை உயிரோட விடமாட்டாங்க. பிறகு ரீட்டாக்கையும் சாப்பிட்ட பகோடாவுக்கு 50 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சேன். காங்கல் கிட்ட பகோடா சாப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் படுத்த ரோணிக்குரியோட வயிற்றுல வலி எடுக்க ஆரம்பிச்சது. ஐயோ அம்மா, வயிற்றெல்லாம் வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன், தாங்க முடியலையே. இப்படி சொல்லிக்கிட்டு ஆயுத ரோணிக்குருவி இப்படியும் அப்படியும் புரண்டு புரண்டு படுத்து பார்த்தது. ஆனால் வலி குறையவே இல்லை. காங்கன்கிட்ட பகோடா சாப்பிட்டுட்டு போன ரீட்டாக்கிளிக்கும் வயிற்று வலி எடுக்க ஆரம்பிச்சது. வயிற்று வலி தாங்க முடியாத ரீட்டாக்கிளி வாயை விட்டு கத்த ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, வயிற்று வலி தாங்க முடியல, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. ரீட்டாக்கிளி வீட்டுக்கு பக்கத்துல இருந்த சோனா குருவி ரீட்டாக்கிளி கத்துற சத்ததை கேட்டது. உடனே சோனா குருவி ரீட்டாக்கிளி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா, என்னாச்சுன்னே தெரியல, என்னோட வயிறு ரொம்பவும் வலிக்குது, என்னால் வலி தாங்க முடியல. சோனா, என்னை எப்படியாவது காப்பாத்து. அதே சமயம் ரோணி குருவியும் அழுதுகிட்டே ரீட்டாக்கிளி வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. ரோணி, உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னன்னு தெரியல சோனா, என்னால் வயிற்று வலி தாங்க முடியல,
எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படி சொன்னார் அவனுக்கு குருவி. அப்படியே அங்கேருந்து கூட்டில் விழுந்து அழ ஆரம்பிச்சது. என்ன இது, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன தான் சாப்பிட்டீங்க, எதனால் உங்களுக்கு இந்த வயிற்று வலி வந்தது? சோனா, நான் கடைசியாக காகங்கள் ஆரம்பிச்சிருக்கிற கடையில் தான் பகோடா வாங்கி சாப்பிட்டேன். அப்படியா, அப்போ அதுதான் காரணமா? நானும் கடைசியாக அவங்களோட கடையிலேருந்து தான் பகோடா வாங்கி சாப்பிட்டேன். அப்படின்னா கண்டிப்பாக காங்கல் வியாபாரம் பண்ணுற பகோடாவில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதை அப்புறம் கவனிச்சுக்கலாம். முதல்ல உங்கள் வயிற்று வழியை நிப்பாட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணியாகணும். இப்படி சொன்ன சனாக்குருவி பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன சனாக்குருவி தன்னுடைய வீட்டில் இருந்த மூலிகை பொருட்களை போட்டு கசாயம் தயார் பண்ணுச்சு. பிறகு இந்த கசாயத்தை எடுத்துக்கிட்டு வந்து ரீட்டா கிளிக்கும் ரோனி குருவிக்கும் கொடுத்தது. அந்த கசாயத்தை குடித்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரீட்டா கிளிக்கும் ரோனி குருவிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று வலி குறைய ஆரம்பிச்சது. சோனா, எனக்கு இப்போ வயிற்று வலி கொஞ்சம் பரவாயில்லை. ஆமாம், எனக்கு கூட வலி எவ்வளவோ குறைஞ்சிருக்கு. அந்த காங்களை இதுக்கு மேலேயும் பகோடா வியாபாரம் பண்ண விடக்கூடாது. முதல்ல இந்த விஷயத்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளையும் போய் சொல்லணும். நீங்களும் வாங்க, நம்ம புறாவை போய் பார்த்துட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்டே இவங்க மூணு பேரும் பிறகு புறாவை பார்க்க பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க புறாங்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. சோனா, நாம காகங்கள் கிட்ட போய் பகோடா எப்படி தயார் பண்ணனீங்க, எங்க தப்பு நடந்துச்சுன்னு கேட்டா அவங்க சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால வேற ஏதாவது ஐடியா பண்ணிதான் அவங்க வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும். புறா, அது எப்படின்னு தான் கொஞ்சம் சொல்லலாம். சொல்றேன், எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. பிறகு எல்லா பறவைகளும் புறா சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டாங்க. கழுஜி, என்ன இது, ரோனியும் ரீட்டா கிளியும் மட்டும்தான் நம்ம கடையில வந்து பகோடா சாப்பிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் யாருமே வரல. பொரி, கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க ரெண்டு பேரும் போய் நம்ம கடை பகோடாவை பத்தி வெளியில சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பறவைகள் கூட்டம் கூட்டமா நம்ம கடையை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப புறா, சோனா, குருவி, ரீட்டாக்கினி இவங்க எல்லாரும் காங்களோட ஸ்டாலினுக்கு பறந்து போனாங்க. கழுஜி, நீங்கள் சொன்னது உண்மைதான். அங்கே பாருங்க, பறவைகள் கூட்டமாக நம்ம கடையை தேடி பறந்து வராங்க. வாங்க வாங்க, எல்லாரும் உட்காருங்க. பக்கோடா இங்கேயே சாப்பிட போறீங்களா, இல்லை பார்சல் கட்டி கொடுக்கணுமா? கௌரி அக்கா, இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீங்களும் காலனும் எங்கள் கிட்டே வந்து உட்காருங்க. கோரி, நாம அவங்க கிட்ட போக வேண்டாம். அவங்க ஏதாவது இடக்கு மடக்கா கேள்வி கேட்டா நீ லூஸ் டாக் பண்ணிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. கழுஜி, அவங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் நான் யோசிச்சு நிதானமா தான் பதில் சொல்லுவேன். நம்மளை தேடி வந்த பறவைங்க கிட்ட நாம போய் பேசினாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு மற்ற பறவைகள் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. உதவி பண்ணணுமா? என்ன உதவி? கௌரி அக்கா, நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை மாதிரி பக்கத்து காட்டில் பகோடா ஸ்டால் போட ஆசைப்படுறோம். அதனால் நீங்கள் எப்படி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பகோடா தயார் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பகோடா சாப்பிட வர பறவைகளுக்கு தண்ணீர் குடிக்க வைக்கிற தம்ளரை தினமும் சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்புறம் பகோடாவை எடுத்து கொடுக்கும் போது வெறும் கையால் எடுத்து கொடுக்காம கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு எடுத்து கொடுக்கணும். இல்லனா பக்கோடாவை சாப்பிடுற பறவைகளுக்கு வயிற்று வலி வந்துடும். ரோனி, புறா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வயிற்று வலி அவ்வளவு சீக்கிரமா வந்துடாது. நானே புழு புழுத்த கல்ல மாவுல இன்னைக்கு பக்கோடா போட்டு வச்சேன். அதை சாப்பிட்ட ரீட்டா கிளிக்கு ரோனி குருவிக்குமே வயிற்று வலி வரல, மற்ற பறவைகளுக்கா வந்துட போகுது. சோனா, நான் அப்பவே சொன்னனா இல்லையா, இந்த கோரி காகத்துக்கிட்ட எப்பவுமே நாம நேரா கேள்வி கேட்டா உண்மையான பதில சொல்லாது. பிறகு எல்லா பறவைகளும் சேர்ந்து காலுக்காகத்தையும் கோரி காகத்தையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. தங்களோட கோபம் தீர்ந்த வரைக்கும் காவுங்கள போட்டு அடி அடின்னு அடிச்ச பறவைகள் எல்லாம் பிறகு பறந்து போனாங்க. பிறகு காவுங்கள் ரெண்டு பேரும் தட்டு தடுமாறி எழுந்திரிச்சு உக்காந்தாங்க. கழுஜி, இந்த பறவைங்க எதுக்காக நம்மளை இப்படி அடிச்சு போட்டுட்டு போறாங்க? கோரி, இந்த பறவைகள் எதுக்காக நம்மளை போட்டு அடிச்சாங்கன்னு உனக்கு உண்மையிலேயே தெரியலையா? தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏன் காலேஜி உங்களை கேட்குறேன்? அப்போ நான் ஒன்று பண்ணு, நான் வீட்டுக்கு போகிறேன். நம்மளை அடித்து போட்ட பறவைகள் இன்னும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. அவங்க பின்னாடியே போய் எதுக்காக எங்களை அடிச்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சேரு.
சோனா குருவி அந்த காட்டில் உள்ள வயலில் கூலி வேலை பார்த்து தன்னுடைய காலத்தை ஓட்டுக்கிட்டு இருந்தது. அந்த வயல் வேலை கூட 6 மாதம்தான் கிடைக்கும். அடுத்த 6 மாதம் எந்த வயல்லையும் வேலை இருக்காது. இப்படி கஷ்டப்பட்ட நிலைமையில கூட சோனா குருவி தன்னுடைய பொண்ணு பியூட்டியை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சது. இருந்தாலும் சோனா குருவி குடும்பத்தை விட்டு வருமா போகவே இல்லை. ஏன்னா பியூட்டிக்கு இன்னும் வேலை கிடைக்கல. பியூட்டி, உன்னை எங்கேயும் கடன் வாங்காம நான் ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சேன். ஆனா நீ காலேஜ் படிக்கிறதுக்காக சில இடங்கள்ல கடன் வாங்கிட்டேன். இப்ப எந்த வயல்லையும் வேலை நடக்காதால நான் ஏதாவது வீட்டு வேலைக்கு போகலான்னு இருக்கேன். அம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு இந்த காட்டுல வேலை கிடைக்காம இருக்கலாம். நாளைக்கு எனக்கு பக்கத்து காட்டுல ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் அங்க போறேன். கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு எப்படியும் வேலை கிடைச்சிடும். பிறகு ராத்திரி ஆச்சு. சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட கூட்டில படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. இந்த பியூட்டி, இந்த பணத்தை வச்சுக்க. இப்படி சொன்ன சோனா குருவி 100 ரூபாய் பணத்தை பியூட்டி கிட்ட கொடுத்தது. இல்லம்மா, எனக்கு இந்த பணம் வேண்டாம். நான் உங்களுக்கு எந்த செலவும் வைக்க விரும்பல. இங்க பாரு பியூட்டி, நீ பக்கத்து காடு வரைக்கும் போற, உன்கிட்ட வழி செலவுக்கு கண்டிப்பா பணம் இருந்தாகணும். அம்மா, உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அதனாலதான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லை. பியூட்டி, கவலைப்படாம தைரியமா இன்டர்வியூக்கு போயிட்டு வா, நமக்கு நல்லதே நடக்கும். பிறகு பியூட்டி அம்மா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. பியூட்டி பறந்து போனதும் சோனா குருவி ரீட்டா கிளிய போய் பார்த்து வேலை கேட்கறதுக்காக பறந்து போச்சு. தன்னோட வீட்டுக்கு வந்த சோனா குருவிய பார்த்துட்டு ரீட்டா கிளி இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு சோனா, என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. நானே யாருகிட்ட கடன் கேட்கலாங்கிற நிலைமையில இருக்கிறேன். இல்ல ரீட்டா, நான் உன்கிட்ட கடன் கேட்க வரல. யாராவது வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டா தயவு செய்து என்கிட்ட சொல்லு. நான் இப்ப வீட்டு வேலைக்கு போறதா முடிவு பண்ணிருக்கேன். சோனா, நேத்து மார்க்கெட்ல கோரி அக்காவை பார்த்தேன். அப்ப தன்னோட வீட்டுக்கு ஒரு வேலையால் தேவைன்னு சொல்லுச்சு. அநேகமா இன்னும் கோரிக்கு வேலையால் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் அங்க போய் பாரு. பிறகு சோனா குருவி காலுக்காக தொட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவி வாசல்ல நிக்கிறத பாத்துட்டு கோரிக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தது. ஆமா, உன்னை பார்க்க ரொம்ப ஏழை மாதிரி இருக்க. எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்க? கோரி மேடம், உங்க வீட்டுல வீட்டு வேலை செய்ய ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த விஷயமா தான் நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு அந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓஹோ, வேலைக்காரியா? வேலைக்காரி என் வீட்டுக்கு தேவைதான். சரி சரி, நீ உள்ள வா, உன்னோட வேலை என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவிய கோரிக்காக வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போச்சே. இப்படி சோனா குருவிய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போன கோரிக்காக என்னென்ன வேலை செய்யணும்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுச்சு. கோரி மேடம், நீங்க என்னென்ன வேலை சொன்னீங்களோ எல்லா வேலையும் நான் கரெக்டா செஞ்சு முடிச்சிடுறேன். ஆனா என்னோட சம்பளம் என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. சம்பளமா? என்னமோ கவர்மெண்ட் வேலை கிடைச்ச மாதிரி என்னோட சம்பளம் என்னன்னு கேக்குற. எல்லாரும் தங்களோட வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களோ அதுதான் உனக்கும் கிடைக்கும். உனக்கு 3000 தான் என்னால சம்பளம் கொடுக்க முடியும். கோரி சொன்ன சம்பளத்தை கேட்டுட்டு சோனா குருவி எதுவுமே சொல்லல. சம்பளம் ஓகேனா சீக்கிரமா வேலைய செய்ய ஆரம்பி. பிறகு சோனா குருவி வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சது. வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுச்சு. அப்புறம் பாத்ரூம்ல எல்லாம் விளக்கி கழுவுச்சு. அதுக்கப்புறம் சமையலையும் செஞ்சு முடிச்சது. இப்படி வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போச்சு. இங்க பாரு சோனா, சம்பளம் 15ஆம் தேதி தான் கிடைக்கும். இடையில 100 கொடுங்க, 200 கொடுங்கன்னு என்ன தொல்லை பண்ண கூடாது. அப்படி ஏதாவது தொல்லை கொடுத்த வேலையை விட்டு எடுத்துருவேன். சரி மேடம், நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். பியூட்டி, நான் போனது இருக்கட்டும், நீ போன விஷயம் என்னாச்சு? வேலை கிடைச்சிருச்சா? சோனா குருவி கேட்ட கேள்விக்கு பியூட்டி எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தது. அதை பார்த்த சோனா குருவிக்கு பியூட்டிக்கு வேலை கிடைக்கலங்கிறத தெரிஞ்சு போயிடுச்சு. இங்க பாரு பியூட்டி, வேலை கிடைக்காத நினைச்சு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் எப்படி இருந்தாலும் உனக்கு வேலை கிடைக்கும். நீ கை கால் கழுவிட்டு வா, உனக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பியூட்டியும் நிறைய இடங்கள்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தது. ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்கல.
ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சோர்ந்து போன மனசோட பியூட்டி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அது கூட படிச்ச பையன் ஒருத்தன் ஜூஸ் கடை வச்சிருக்கிறத பார்த்தது. உடனே பியூட்டி அந்த பையன் கிட்ட போச்சு. ஆமா, உங்க பேரு ஆகாஷ் தானே? ஆமாம் பியூட்டி, என் பேரு ஆகாஷ் தான். உன் கூட இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சதும் நான் தான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் இப்படி கடை வச்சிருக்கீங்க? பியூட்டி, நானும் ரொம்ப நாளா வேலை கிடைக்கும்னு எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்தேன், ஆனா வேலை கிடைக்கவே இல்ல. என்ன நம்பி இருந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதனால இப்படி ஜூஸ் வண்டி போட்டுட்டீங்களா? ஆமா, இந்த வண்டி போடுறப்ப எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதே மாதிரி எனக்கு இன்னும் 3 ஜூஸ் வண்டி இருக்கு. அதையெல்லாம் பாத்துக்க சம்பளத்துக்கு பறவைகளை போட்டிருக்கேன். எனக்கு இப்ப எந்த கவலையும் இல்ல. இதுக்கப்புறம் வேலை கிடைச்சா கூட நான் போக மாட்டேன். ஆகாஷ், உன்னோட பேச்ச கேக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. நான் கூட வேலை தேடி தேடி ரொம்பவும் களைச்சி போயிட்டேன். எங்க அம்மா நான் படிக்கிறதுக்காக வாங்கின கடனை கூட என்னால அடைக்க முடியல. இங்க பாரு பியூட்டி, நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். நம்ம காட்டுல இந்த பகுதியில பானிபூரி வண்டியே கிடையாது. நீ மட்டும் கூச்சப்படாம பானிபூரி வண்டி போட்டா உன்னோட வாழ்க்கையில இப்ப உள்ள குழப்பங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறிடும். ஆகாஷ் பேசினது எல்லாம் சேர்ந்து பியூட்டி மனசுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு. வீட்டுக்கு போன பியூட்டி தன்னோட மனசுல இருந்த எண்ணத்தை சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. அம்மா, நான் நம்ம காட்டுல பானிபூரி வண்டி போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பியூட்டி, நல்லா யோசிச்சுதான் பேசுறியாமா? உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சது இந்த பானிபூரி வண்டி போறதுக்கு தானா? அம்மா, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. இன்னும் வீட்லயே உட்கார்ந்து வேலை தேடுற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி கிடையாது. வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த தொழிலை செய்யறோம். தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்குங்கம்மா. பியூட்டி, உன்னுடைய விருப்பத்துக்கு நான் என்னைக்கும் தடையா நிக்க மாட்டேன். உன் மனசுல எது நல்லதுன்னு படுதோ அதை செய். கடவுள் என்னைக்கும் நம்ம பக்கம்தான் இருப்பாரு. பிறகு மறுநாளே பியூட்டி பானிபூரி வண்டி போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது. பியூட்டி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பானிபூரி வியாபாரம் பண்றத பார்த்து சில பறவைகள் அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பியூட்டி அதையெல்லாம் காதல வாங்குறதே இல்லை. அதே சமயம் பியூட்டி இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட வெக்கப்படாம பானிபூரி வண்டி போட்டு வியாபாரம் பண்றத சில பறவைகள் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க பாருங்க, பிஇ முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு வீட்டுல உட்காராம இந்த பியூட்டி பானிபூரி வண்டி போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாப்பா, இந்த மாதிரி ஆக்டிவா உள்ள பறவைகளுக்கு நாம எப்பவுமே ஆதரவு கொடுக்கணும். வாங்க, நாம போய் ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் பிறகு பியூட்டியோட பானிபூரி ஸ்டான் கிட்ட போனாங்க. பியூட்டி, எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடு. அந்த பறவை இப்படி கேட்டதோ பியூட்டி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுத்தது. அந்த பானிபூரியை எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பியூட்டி இப்ப தன்னோட அம்மா தான் படிப்பு செலவுக்காக வாங்கின கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருச்சு. பிறகு கோரிக்காக வீட்டுக்கு வேலை செய்ய போய்கிட்டு இருந்த தன்னோட அம்மாவையும் போக வேண்டான்னு சொல்லிடுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் காலுக்காகவும் கோரிக்காகவும் பியூட்டிய கிண்டல் பண்றதுக்குன்னே அங்க வந்தாங்க. பியூட்டி, எங்களுக்கு 2 பிளேட் பானிபூரி கொடு. உடனே பியூட்டி அவங்களுக்கு 2 பிளேட் பானிபூரி எடுத்து கொடுத்தது. காலுஜி, நீங்க இதுவரைக்கும் சாதாரண பானிபூரி தான் சாப்பிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிட போறது பிஇ இன்ஜினியரிங் பானிபூரி. அப்படியா? நான் மசாலா பூரி சாப்பிட்டிருக்கேன், பானிபூரி சாப்பிட்டிருக்கேன், ஆனா நீ சொன்ன இந்த பிஇ இன்ஜினியரிங் பானிபூரியை நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இப்படி பியூட்டியை கிண்டல் பண்ணிட்டு காலுக்காகவும் குறிக்காகவும் தங்களுக்கு கொடுத்த பானிபூரியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இங்க வர்ற எல்லாருமே பிஇ பானிபூரி பிஇ பானிபூரின்னு கிண்டல் பண்றாங்க. அதனால நான் இந்த பேரையே என் கடைக்கு வைக்க போறேன். இப்படி நினைச்ச பியூட்டி மறுநாளே தன்னோட பானிபூரி கடையில பிஇ இன்ஜினியரிங் பானிபூரி ஸ்டான் அப்படின்னு எழுதி வச்சிருச்சு. பானிபூரி வண்டிக்கு இப்படி பேர் வச்சதால பியூட்டியோட பானிபூரி வண்டி ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. தூரமா உள்ள காட்டுல இருந்தெல்லாம் நிறைய பறவைகள் பியூட்டியோட பானிபூரி வண்டியை தேடி வந்து சாப்பிட்டு போனாங்க. இதனால பியூட்டிக்கு கிடைச்ச வருமானமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பியூட்டி பிஇ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் தன்னோட அம்மாவை எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சதோ அதையெல்லாம் தாண்டி இப்ப சோனா குருவியும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பெரிய வீடும் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அவங்க கிட்ட குறைவு இல்லாம இருந்தது. அம்மா,
இதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சா என்ன வேலைக்கு அனுப்புவீங்களா? பியூட்டி, இதுக்கப்புறம் உன்னை வேலைக்கு அனுப்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைச்சா மட்டும்தான் வேலை செய்வன்னு பிடிவாதமா இருக்க கூடாது. ஒரு பக்கம் வேலை தேடிக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் நம்மளோட வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போறதுக்காக வேற முயற்சிகளையும் செஞ்சு பாக்கணும். இந்த மாதிரி உற்சாகமா நாம செயல்பட்டாதான் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும்.